ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வர ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும். இந்த கதை ராக்கி ரங்கராஜன் அவர்கள் எழுதிய திக் திக் கதைகள் என்ற புத்தகத்திலிருந்து, புதையலும் கட்டை விரலும். கிருஷ்ணன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவன் வேலை பார்க்குற இடத்துல மற்ற ஸ்டாஃப்ஸ் ஜிஎம் வீட்டுக்கு போய் சலாம் போட்டு காரியத்துக்காக காக்கா பிடிக்கிற வேலை பண்ணும்போது கிருஷ்ணன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படியே ஒரு நாள் ஃபைலை தூக்கிட்டு ஜிஎம் வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அவனை பார்த்ததும் குறைக்க ஆரம்பித்த நாயை சுமாரு மிமி அப்படின்னு அதட்டிக்கிட்டே வந்தான். கிருஷ்ணன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டான். அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பித்தான். பேர் வீணா. இவங்க பழகுறது ஜிஎம் காதுக்கும் போயிடுச்சு. அவர் கூப்பிட்டு பேசினார். உனக்கு பெண் கொடுக்கறத பற்றி ஒன்றும் இல்லை, நீ நல்ல பையனாக தான் இருக்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பா யார், உன் குளம் கோத்திரம் தெரிஞ்சாகணும். நீ அப்பாவை கூட்டிகிட்டு வந்து மறுபடி பொண்ணு பார்க்கவான்னு சொல்ல, இவனும் அண்ணனை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புனான். அப்பா அம்மா இல்லை, ஒரே அண்ணன்தான். அண்ணன் கூட கோச்சிட்டு நகரத்துக்கு வந்தவன் தான். இப்போ மறுபடியும் அண்ணன் முகத்தில் முழிக்கணுமே. அண்ணன் என்ன சொல்லுவாரோ தெரியலையே. சின்ன வயசில் அடங்காத தம்பியாக வளர்ந்து வீட்டை விட்டு ஓடி போனவன் கிருஷ்ணன். பல வருடங்கள் தொடர்பில் இல்லை. இப்போ திடீர்னு போய் நின்னோன்னே அண்ணனுக்கு ஆத்திரம். உனக்கு கல்யாணம் ஆனால் என்ன, கருமாதி ஆனால் எனக்கு என்ன, நான் வர முடியாது, அந்த ஆளை பார்க்கவும் முடியாது, எப்படியோ போ, கேட்டுக்கிட்டோ போ அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணன். அண்ணி தான் பாவம், ரெண்டு நாள் தங்கியிருந்துட்டு போ அப்படின்னு சொன்னான். மறுபடியும் ரெண்டு மூணு தடவை கேட்டால் மனசு மாறும்னு நினச்சான் கிருஷ்ணன். அப்போதான் அந்த சத்தம் கேட்டுச்சு. திண்ணையை விட்டு இறங்கி தோட்டத்தில் போய் பார்த்தா அண்ணன் அங்கே தோண்டிட்டு இருந்த பள்ளத்துக்குள்ளே இறங்குறத பார்த்தான். ஒரு ஆள் உயரத்துக்கு தோண்டி வெட்டி இருந்துச்சு. உள்ளே இருந்து ஏதோ எடுத்து வர்றாரு அண்ணன். என்ன அது? ஓ, புதையலா? தம்பியை பார்த்த உடனே அவருக்கு பேயறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கையில் இருந்த அந்த தங்க காசும் நகைகளும் இருந்துச்சு. அண்ணே வணக்கம்ண்ணே அப்படின்னா கிண்டலா. இப்போ எதுக்கு இங்கே வந்த? கடுப்பானாரு அண்ணன். என்னண்ணே புதையலா? அண்ணன் புத்திசாலியாக இருந்தால் சரி கட்டியிருக்கலாம். இவரோ நான் கஷ்டப்பட்டு எடுத்ததில் பங்குக்கு வர்றியான்னு கத்த. கிருஷ்ணன் எனக்கு பங்கு தர மாட்டாயான்னு கீழே தள்ள அண்ணன் மண்வெட்டி எடுத்து வீச கிருஷ்ணன் கையில் பட்டு காயமாச்சு. தன் கையில் பட்ட காயத்தை பார்த்து கிருஷ்ணனுக்கு ஆத்திரம் வர அண்ணன் அந்த மண்வெட்டியால் ஒரே போடு போட்டான். அடுத்த நிமிஷம் உயிர் போயிருச்சு. கிருஷ்ணன் இதை எதிர்பார்க்கல. உடனே அந்த குழியில் அண்ணனை தள்ளி மூடிட்டு கை வலி எடுத்துச்சு. கையை பார்த்தா கட்டை வரல, அடியோடு வெட்டுப்பட்டு இருந்துச்சு. ரத்தம் ஊத்துது, வரல காணாம், எங்கே தேடியும் காணாம். சரின்னு ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பிட்டான். ஊரை விட்டு தாண்டி நகரத்துக்கு வந்துட்டான். கையோட தான் கொண்டு வந்திருந்த புதையல் பானையை அலமாரியில் வச்சுட்டு டாக்டர்கிட்ட போய் வெட்டுப்பட்ட தன்னோட கைக்கு காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டான். புதையல் பொருளை பணமாக மாற்றணும், தனியாக செய்ய முடியாது, கூட்டாளியை கேட்கலான்னு புறப்பட்டு போனான். வீட்டில் கூட்டாளி இல்லை. சரி அப்புறம் வரலான்னு வீட்டுக்கு வந்தா என்ன மாடிப்படியில் கூட்டம். வீட்டு ஓனர் அவரோட நாலஞ்சு பேர் வந்து கதவை போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் கதவை உடைக்கிறீங்க? பதட்டமாக கேட்டான். ஏன்பா, வெளியில் போயிருந்தியா? நாலு நாளாக ஆளைக்கானா ரூமுக்குள்ளேருந்து ஒரே நாத்தமாக வருதுன்னு சொல்லி முதல்ல ரூமை தர அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே யாரோ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல். போலீஸும் வந்துருச்சு. அந்த அலமாரிக்குள்ளேருந்து தான் நாத்தம் வருது. அந்த பானை தங்க காசு நகைக்குள்ளே அழுகி போன கட்டை வரல், கிருஷ்ணனோட கட்டை வரல. புதையல் போனால் போகட்டும், தான் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்த விஷயம் தெரியக்கூடாது. என்ன பண்ணுறது, இந்த பானை பார்க்கில் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, அப்போ இந்த விரல் என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறான். தம்பி என்னப்பா, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டேன். அண்ணனை கூட வந்துட்டாரா? எங்கே உங்கள் அண்ணன்? வந்து நிற்கிறான் அண்ணி. இனிமேல் போலீஸ் பார்த்துக்கோ மற்றதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.